உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பாதுகாக்க முடியவில்லை என்றால் அதனை மூடிவிடுங்கள் அல்லது இடித்து தள்ளிவிடுங்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாஜ்மஹாலை உரிய முறையில் பாதுகாக்காமல் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் இதுகுறித்து மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கலானது. இந்த வழக்கு தொடர்பாக தொல்பொருள் ஆய்வுத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவற்றை செயல்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர் மற்றும் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உலக அதிசயங்களை பாதுகாக்க பிற நாடுகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், அதே சமயம் தாஜ்மஹாலை பாதுகாக்க அத்தகைய முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுவதாகவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் தாஜ்மஹாலை உரிய முறையில் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதனை மூடிவிடலாம் அல்லது இடித்து தள்ளிவிடலாம் என்று தெரிவித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.